கும்பகோணம் அருகே சுவாமி மலையில் உள்ள பூம்புகார் கைவினை கலைஞர்களை பாதுகாக்க முதல்வர் நடவடிக்கை மேற்கொள்வார். சட்டமன்ற பேரவை ஏடுகள் குழு தலைவர் தகவல். கும்பகோணம் அருகே சுவாமி மலையில் உள்ள பூம்புகார் பஞ்சலோக சிலைகள் தயாரிக்கும் இடத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏடுகள் குழு தலைவர் கம்பம் ராமகிருஷ்ணன், தமிழக அரசின் தலைமை கொறடா சிழியன், ஏடுகள் குழு உறுப்பினர் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி, கங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி, துணை ஆட்சியர் சுகபுத்திரா ஆகியோர் பஞ்சலோக சிலைகள் தயாரிப்பு கூடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற பேரவை ஏடுகள் குழு தலைவர் கம்பம் ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில், தமிழக முதல்வர் உத்தரவின்படி தஞ்சை மாவட்டத்தில் 3 துறைகளை ஆய்வு மேற்கொள்ள வந்துள்ளோம். 10 வகையான கைவினை படைப்புகள் உருவாக்கி அவைகளில் தஞ்சை தட்டு, நாச்சியார் கோவில் விளக்கு, ஐம்பொன் சிலைகள் உள்ளிட்ட கைவினை படைப்புகளை பார்வையிட்டு பஞ்சலோக சிலைகள் தயாரிப்பு கூடத்தை ஆய்வு மேற்கொண்டோம். ஆவின் எரிசக்தி பூம்புகார் நிலையம் என அனைத்தையும் ஆய்வு செய்தோம். இதில் ஆவின் நிறுவனத்தில் நாள் ஒன்றுக்கு 88,000 லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்பட்டு அதில் 57,000 லிட்டர் விற்பனை செய்யப்பட்டு மீதமுள்ள பாலை முனையத்திற்கு அனுப்பப்படுகின்றன. பசுக்களை நல்ல முறையில் பராமரித்து தரமான கால்நடைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இல்லம் தேடி கல்வி என்பது போல இல்லம் தேடி கால்நடை மருத்துவம் என துவங்கி இல்லம் தேடி சென்று கால்நடைகளுக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டு வருகின்றது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் பஞ்சலோக சிலைகள் அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் அருங்காட்சியகங்களில் வைக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்க உள்ளது. கைவினை பொருட்களை உற்பத்தி செய்யும் கலைஞர்களுக்கு மாத ஊதியம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தமிழக முதல்வர் பரிசீலனை செய்வார். மேலும் கைவினை கலைஞர்களை தமிழக முதல்வர் என்றைக்குமே கைவிட மாட்டார். தமிழக மக்களுக்கு ஆரோக்கியமான உணவு வழங்க முதல்வர் உறுதியாக உள்ளார். புவிசார் குறியீட்டில் பட்டு, விவசாயம், உற்பத்தி பொருட்கள், ஓவியங்கள் என பல உள்ளன என்று அவர் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.